കുപ്പക്കൂട് എനിത്തിങ് ആൻഡ് എവ്രിതിങ്. ஹாய் ஆல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல். ஏன்னு கேட்குறீங்களா, எங்களோட ஒரு நான் சினிமா கண்டென்ட்டை இவ்வளோ சீக்கிரமாக 900 வியூஸ் ப்ளஸ் 170 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கொண்டு போனீங்களே, அதுவே ஒரு சாதனை தானே. அதுக்காக தாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ் மறுபடி எஜுகேஷன் எங்களோட தேர்ட் எபிசோட். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, தலைவரோட பாட்டுங்க. ஆமாங்க, மறுபடி கேள்வி கேட்க போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க. Present school timing from morning 8 till maximum evening 4 is perfect. Shift system abdin nanacha, I think schools should work only on one shift, that is morning shift, no concept of evening like in colleges. ஸ்கூல் ஷிஃப்ட் சிஸ்டம்ன்றது ஒத்துக்கப்படாத ஒன்று. ஸ்கூல்ன்றது ஒரு டைமிங்காக தான் இருக்கணும், அது குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸ்கூல் டைமிங் மாத்துறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு நோட். என்ன பண்ணலாம், இந்த நான் பீக் ஹவர்ஸை மைண்டில் வச்சுட்டு இந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ் அல்லாத டைமுக்குள்ளே அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா பிள்ளைங்களோட டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட். ஸோ மேபி தே கேன் ஸ்டார்ட் ஏர்லி அண்ட் யூனோ தே கேன் வைண்ட் ஏர்லி. டைமிங்ஸ் வந்து இப்போ இருக்க பேட்டர்ன் வந்து கரெக்ட் தான். அண்ட் ஷிஃப்ட் சிஸ்டம் ஐ டெஃபினெட்லி ஐ வில் நாட் அக்ரி. ஸ்கூல்ஸ் வந்து ஷிஃப்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது நல்லது தான், பிகாஸ் என்ன நம்ம குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு. இன்னும் ஸ்கூல் ஏர்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்றது ஐ டோன்ட் அக்செப்ட். ஷிஃப்ட்டு மாற்றுறதுன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரே நேரத்தில் எல்லா பள்ளிக்கூட சமயத்துக்கும் டிராஃபிக் கன்ஜெஷன் கண்டிப்பாக ஏற்படுது. ஸோ அதை பார்க்கும்போது ஸ்கூலில் வந்து வெவ்வேறு ஷிஃப்ட் டைமிங்ஸில் ரன் பண்ணுறதும் ஒன்றும் தப்பான விஷயமா தெரியல. ஷிஃப்ட் சிஸ்டமில் இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டராகவும் அவங்களுக்கு கொஞ்சம் எளியராகவும் வைக்கிறது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சைக்கலாஜிக்கலி டு த கிட்ஸ்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்னைக்கு ஏறி இறங்குறதுக்குள்ளாரிய குழந்தைங்க என்ன பெரியவங்களே மிதிப்பட்டு தான் இறங்குறாங்க. அப்படி இருக்கும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல குழந்தைங்களை அனுப்புறதுன்றது ரொம்ப ரிஸ்க். The transporting system is really it's really a big question mark for the in terms of safety. இப்போ இருக்கிற பேரண்டிங் வந்து சொசைட்டியில் நடக்கிற பல சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகுறதுனால ஒரு சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக வந்து நாங்கள் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷனை டிபெண்ட் பண்ணுறோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இப்போ சேஃப் இல்லை, பி இட் எனி ஜெண்டர் வெதர் இட் இஸ் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் வந்து இட் இஸ் நாட் சேஃப். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது நல்லது தான், தே கெட் டு மூவ் வித் மெனி பீப்புள், நிறைய குழந்தைங்க கூட சேர முடியும். ஜென்ரல் பீப்புள் போகிறதுக்கே அவ்வளோ சேஃபாக இல்லை. ஸோ கிட்ஸ் போகிறதுக்கு ஐ வுட் பி ஹாப்பி டு டூ இட் அட் திஸ் moment, at least in our city. In the public transportation, la yen pasangala na anpa vena appdin kettingna kandipa na anpa maten. பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனில் போகும்போது அவங்களுக்கு பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்கும் வாழ்வில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் அதை பற்றி சந்திக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய கற்றுக்கவும் முடியும். நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான். அந்த பஸ்லேயோ இல்லை அந்த ஆட்டோலேயோ அந்த ஷேர் ஆட்டோலேயோ இருக்கக்கூடிய மற்ற ஆட்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் என்னுடைய குழந்தையுடைய சேஃப்டி டிபெண்ட் ஆகிருக்கு. So it is not that ambitious right now. I think the current generation is a bit changing from the previous generation. Definitely, the parents are over ambitious and they are taking it or everything out on the children. As a result, the children are frustrated, children are not able to cope up. இந்த காலத்துல இருக்கிற parents தனக்கு என்னென்ன லைஃப்ல பண்ண முடியாம போயிடுச்சோ ஸோ அதெல்லாம் போட்டு அவங்க பிள்ளைங்க மேலே திணிக்கும் போது அந்த குழந்தை அதை விரும்புதா விரும்பலையா அதால் முடியுமா முடியாதான்ற அந்த எண்ணமே இல்லாமல் திணிக்கிறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் டிசைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேரண்ட்ஸ் தான் ஓவர் ஆம்பிஷியஸ் ஆகிடுறோம். நானும் ஒத்துக்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்டிங் வந்து ரொம்ப ஓவர் ஆம்பிஷியஸாக தான் இருக்காங்க.
பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கலையோ அது வந்து நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும், ஸோ குழந்தை நம்ம என்ன படிக்கலையோ அந்த குழந்தைங்க கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கம்பல்ஷன் வந்து பேரண்ட்ஸ்க்கு வருது, அது அப்படியே வந்து குழந்தைங்க மேலே திணிக்கிறாங்க. ஆமாம், என்ன இப்போ எல்லா பேரண்ட்ஸும் ஓவர் அம்பிஷியஸாக இருக்கிறதால அந்த ப்ரெஷர் எல்லாம் குழந்தைங்க மேலே தான் போடுறாங்க. அம்பிஷியஸ் தான் நினைக்கிறேன். எஸ்டர்டேஸ் பேரண்ட்ஸ் அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களால பண்ண முடியாததை அவங்க குழந்தைங்க பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஒரு டீச்சர்கிட்ட கொண்டு ஒரு பாட்டுக்கு சேர்த்துட்டு அடுத்த வாரமே கொண்டு என் பொண்ணு இப்போ நல்லா பாடுறாளா, அடுத்த வாரம் வந்து ப்ரைஸ் வின் பண்ணிடுவாளா, அந்த அளவுக்கு வந்து ஆம்பிஷியஸாக இருக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். யூ ஹாவ் டு கிவ் டைம் ஃபார் எவ்ரி திங். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த காலத்தில் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருந்து பசங்க மேலேயும் பயங்கரமாக புகுத்துறாங்க அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். என்னை பொறுத்த வரைக்கும் என் மேலே யாரும் திணிக்கலை, இருந்தும் நானும் குழந்தை மேலே திணிக்க போகிறதில்ல. அவனுக்குன்னு என்ன வாழ்க்கையில் முன்னேறணும்னு தோணுதோ அடையணும்னு தோணுதோ அதற்கான வெற்றி படிக்கட்டுகளை நம்ம ஏற்படுத்தி வேணால் கொடுக்கலாம். ஒரு சில கம்பேரிஷன்ஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அவரை மாதிரி வரலாம், அவரை மாதிரி ஆகணும்னா இந்த மாதிரி முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து தான் ஆகணும். ஐ ரெக்வஸ்ட், ஐ ப்ளீட் ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட், தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க. இந்த காலத்தில் பசங்களுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஏற்றுக்க முடியாமல் இருக்கிற காரணம் வந்து பிகாஸ் பேரண்ட்ஸ் கம்பேரிங். குழந்தைங்கள மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாமல் இருக்கணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். கம்பேரிங் வித் யுவர் சில்ட்ரன், கம்பேரிங் வித் யுவர் ஃபேமிலி டு அதர்ஸ் இஸ் எ கிரிமினல் மிஸ்டேக். எவ்ரி கிட் இஸ் ஸ்பெஷல். அவனுக்கு என்ன ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் இருக்குன்றது நாங்கள் தான் அனலைஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரென்த்துக்கு என்ன வருமோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறோமே தவிர, வராத ஒரு விஷயத்தை இல்லை அவனுக்கு இன்னொரு பையனுக்கு வர விஷயத்தை வந்து உனக்கும் வரணுன்றதை நாங்கள் வந்து கட்டாயப்படுத்துறதே இல்லை. ஏன்னா எந்த குழந்தையுமே பேரண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. அந்த பேரண்ட் இப்படி இருக்காங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க, எந்த குழந்தையும் வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் பேரண்ட்ஸும் வந்து ஒரு குழந்தை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. அது ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிடியூடு பசங்களை கம்பேர் பண்ணுறது, அண்ட் டசன்ட் ஹவ் எனி யூஸ். ஐ டோன்ட் கம்பேர் மை கிட்ஸ் வித் எனி அதர் கிட்ஸ். இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் பயங்கரமாக கம்பேர் பண்ணுறாங்க. நான் ஒரு நாளும் என் குழந்தைங்களை வந்து எந்த விஷயத்துக்காகவும் பண்ணதில்லை, கம்பேர் பண்ணதில்லை, முக்கியமாக படிப்பு விஷயத்துக்காக. குழந்தைங்களுக்கு நம்மளுடைய கல்ச்சுரல் வேல்யூஸ் அண்ட் நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். தட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சில்ட்ரன் ஆர் லைக் ட்ரீஸ் ஆர் பிளான்ஸ். யூ ஆர் ரூட்டட் இன் யுவர் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் அண்ட் யூ ஆர் ஸ்ப்ரெடிங் யுவர் ஆர்ம்ஸ் இன் த ஸ்கை டுவர்ட்ஸ் ஃபியூச்சர். விதவுட் ஒன் யூ வில் பி டோட்டலி டோன் ஆஃப் அண்ட் யூ வில் பி கோயிங் அஸ்ட்ரே. ஒரு குழந்தையோட ஆட்டிடியூட் டிட்டர்மின் பண்ணுறதே ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் தான். அது கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கல. என்னை பொறுத்தவரையும் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் வீட்டில் நடக்கிறது பார்த்து குழந்தை கற்றுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்மளுடைய ட்ரெடிஷன் என்ன, நம்மளுடைய பாரம்பரியம் என்னன்றதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் கண்டிப்பாக நான் என் குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் கண்டிப்பாக என் குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துட்ருக்கேன், ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்மளுடைய குடும்ப பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய சார்ந்த விஷயங்கள், கல்ச்சுரல் திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தான் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஸ்டீலிங் த சைல்ட்ஹுட். ஒரு குழந்தை வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ண விடுறது கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தை பருவத்தை வந்து குழந்தைங்களை என்ஜாய் பண்ணவே விடாத அளவுக்கு அவங்க மேலே நம்ம நிறைய அவங்க மேலே திணிக்கிறோம். குறுகிய காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய சைல்ட்ஹுட்டை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய அனுமதிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து அவங்கள இந்த கிளாஸ் 7 மணிலேருந்து 8 மணிக்கு இந்த கிளாஸ் போ, 8லேருந்து 9 மணிக்குள்ளே இந்த கிளாஸ் போ அப்படின்னு சொல்லி அவனை ஒரு ப்ரெஷர் பாயிண்டில் வந்து வைக்கிறது வந்து டெஃபினட் ஆஃப் ஸ்டீலிங் அவே இஸ் சைல்ட்ஹுட். குழந்தைங்களுடைய சைல்ட்ஹுட்டை
டெஃபினட்டாக நாம் நம்மளுடைய தேவைக்காக திருடிடக்கூடாது. திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஆமாங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் எது பெரிய திருட்டுன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளோட குழந்தை பருவத்தை திருடுறதாங்க. ஸோ லெட் கிட்ஸ் பி கிட்ஸ், குழந்தைகளை குழந்தைகளாகவே இருக்க விடுங்க. அன்டில் தென் பி ஸ்டே டியூன் டு குப்பை கூட.